ஸோ ஓவராலாக வந்து நம்ம கொஷின் பேப்பரில் நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் எழுத வச்சு நான் சொல்கிறேன் ஸோ யூ ஹாவ் யூ ஹவ் பீன் வெரி நைஸ்லி ரைட்டிங் ஆல் த ஃபை மார்க் கொஷன்ஸ் ஸோ ஃபை மார்க் கொஷின்ஸில் வந்து நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே இல்லை இல்லையா வி நோ தட் இட் இஸ் கோயின் டு கம் ஃப்ரம் ஹியர் நமக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம்டா தெரியும் நமக்கு எம்சிக்யூல வந்து ஒரு மேக்ஸிமம் நாலு எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் டிஃபிகல்ட்டாக இருக்க போதும் மற்ற எல்லா எம்சிக்யூ கொஷின்ஸும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து

அப்ப போதே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் ஏன்னா இப்போ ஒருவேளை ஏதாவது ஒரு கொஷின்னு நான் எவ்ளோ கேர்ஃபுல்லா பண்ணாலும் ஏதாவது ஒரு ஏரர் இருக்கலாம் ஆன்சர்ல சோ அது நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே கொஷன் நாளைக்கு வந்துச்சுன்னா நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க சோ அதுதான் ஐடியா சோ எம்சிக்யூஸோட ரிவிஷனை வந்து வித் ஆல் தி ஃபார்முலாஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா வித் த குஸ் ஐ திங்க் யூல் பி ஓகே வித் எம் சிகூஸ் ஸோ வரப்போற நாலே நாள் டஃபான எம்சிக்யூக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எம்சிக்யூ டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க சோ இதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே ஐ விட் சஜஸ்ட் டூ நாட் டூ எனி அதர் சாம்பிள் பேப்பர் சாம்பிள் பேப்பர்ஸ் பண்றோம் புது புது கொஸ்டின் பாக்குறோன்றது பண்ணாதீங்க இன்னைக்கு லிட்டில் கீப் இட் சிம்பிள் ஏன்னா நமக்கு வேணுங்கிறது சிக்ஸ்டி அவுட் ஆஃப் எயிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இஸ் ஒன்லி ஆன் என்சிஆர்டி அப்போ என்சிஆர்டியே இன்னொரு வாட்டி ஃபுல்லாக ரீடிங் கொடுங்க ஸோ உங்களுடைய டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஸோ ஃபார் கேட்டிருக்க எல்லா டூ மார்க் கொஸ்டின்ஸும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ டூ மார்க்ஸில் தெர் ஆர்ஸ் நோ நாட் மச் ப்ராப்ளம்ஸ் ஸோ குவிக்காக ஒவ்வொரு லெசனாக நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிட்டே வாங்க இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் யோர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டியில் ஃபோர்டீன் கொஷின்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது அந்த எல்லா கொஷனும் நீங்கள் போட்டிருக்கணும் அண்ட் மிசிலேனியஸ் கொஷின்ஸும் போட்டிருக்கணும் ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்லேயே வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் வச்சு கேட்குறாங்க ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸஸ் இருக்கிற மாடல் மட்டும் வேணால் நீங்கள் சிவ்தாஸ் புக்லேருந்து போட்டுக்கலாம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரே ஒரு கொஷின் இருக்குது ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமான கொஷின் இல்லை ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னு சொன்னால் அந்த எலிமெண்ட்டை வச்சு என்னெல்லாம் வர முடியும் ஸோ நேற்று ஒரு கொஷின் போட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபோருக்கு ரிலேட்டடாக என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏக்கமா அப்படின்னு ஒரு செட்டில் ஃபோர் ஒரு எலிமெண்ட்டாக இருந்தால் அடுத்த எலிமெண்ட் என்னவாக இருக்குங்கிற மாதிரி கொஷின்ஸ் ஸோ இது ஒன்று தான் அங்கே ட்ரிக்கியான கொஷின் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஈக்வலன்ஸ் ரெண்டுத்துலயுமே வந்து ஷோ தட் இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க நான் ஜென்ரலா சொல்றேன் நீத்து யாரு சித்தி விநாயகர் இருக்கியா சோ ரொம்ப நீங்க இன்தூசியாஸ்டிக்கா வந்து வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதினீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் இஸ் நாட் அபவுட் ப்ரூவிங் யூர் இன்டெலிஜென்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வந்து இருக்கிறதே டஃபான கொஸ்டின் அட்டன் பண்றேன் டிஃப்ரெண்டான கொஸ்டின் அட்டன் பண்றேன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க யோர் ஐடியா எஸ் டு மேக்ஸிமைஸ் யோர் மார்க்ஸ் சோ நல்லா தெரிஞ்ச கொஷ்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அட்டன் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க நீங்க வந்து ஓ சூப்பரா பண்ணிருக்காங்க இல்ல யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க சோ அதை பண்ணாதீங்க சோ எது ஷோ தட்டோ அதை எடுத்துக்கோங்க ஃபைண்ட் அவுட் எடுக்காதீங்க நமக்கு சம்டைம்ஸ் தெரியாது மாட்டிப்போ நம்ம சோ இது வந்து ஒன் டு ஒன்னா ஆன் டு ஒன்

சோ அதுவுமே உங்களுக்கு வேல்யூ வச்சே தான் நான் நினைக்கிறேன் எனிவேஸ் இது ஒரு குவிக்கா ரிவிஷன் ஹார்ட்லி டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்க வைண்ட் அப் பண்ணிருந்தோம் அந்த லெசன் நெக்ஸ்ட் கமிங் டு மேட்ரிசஸ் ஸோ இன்வர்ஸ் எக்னாமெட்ரிக் பங்கன்லயும் நீங்க டெக்ஸ்ட் புக்கில் படிக்க வேண்டிய கிராப்ஸ் இருக்கு கிராஃப் அப்புறம் ஃபார்முலாஸ் இருக்கு அந்த ஷீட் டொமைன் ரேஞ்ச் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க ஒரு வாட்டி சோ மேட்ரிசஸ் வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு பெருசா எதுவுமே இல்ல எக்ஸெப்ட் ஒரு ஷீட் ஃபுல்லா

இர டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஆல்சோ வி டோன்ட் நோ கொஞ்சம் பிரிப்பேர்டா இருப்போம் அதுல நம்ம மத்தபடி மேட்ரிசஸ்ல நீங்க படிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல டெக்ஸ்ட் புக் ரீடிங் மட்டும் கொடுங்க மேட்ரிசஸ்க்கு டிடெர்மினஸ்ல நம்ம எல்லா மாடலுமே போட்டாச்சு டிட்டர்மினன்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த ஃபார்முலா ஷீட் தான் திரும்ப ஒரு வாட்டி அந்த ஃபார்முலா ஷீட்டை படிங்க இருந்து கண்டிப்பாக ஒரு மூணு கொஷன் கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த ஃபார்முலா இருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வச்சு ஏ வச்சு ஒரு ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு பை ஹார்ட் ஃபார் யூ ஸோ பவர் என் மைனஸ் ஒன்னா என் மைனஸ் டூ வாங்குறது நல்லா தரவா படிங்க முடிஞ்சா ஒரு வாட்டி எழுதி பாருங்க ஸோ தட் யூ டோன்ட் பர் கெட் தட் ஏன்னா டெஃபினெட் மார்க்ஸ் அது த்ரீ மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வரும் உங்களுக்கு ஸோ அந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க இதுல எதுவுமே டஃபான மாடலே கிடையாது ஏன்னா டிடெர்மினன்ஸ்ல இருக்கிறதே வந்து அந்த பிக்வேஷன் தான் இந்த பிக்வேஷனோட கொஷனோட டிஃப்ரெண்ட் ஃபார்மெட்ஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஷார்ட் கட் மெத்தட் ஜஸ்வந்த் யாரெல்லாம் கற்று யூஸ் பண்ணாதீங்க ஐ வுட் சஜஸ்ட் டோன்ட் யூஸ் இட் ட்ரை டு யூஸ் த ப்ராப்பர் மெத்தட் இட் செல்ஃப் நீங்க அந்த ஷார்ட்கட் கட் மெத்தட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா எதுக்கு பண்ணிக்கலாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்றீங்க ஒன் டூ த்ரீ ஆன்சர் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரொம்ப அதிகமா ஆன்சர் வந்ததே இல்லை இது வரைக்கும் போர்ட் எக்ஸாம் இல்லையா ஒரு ஒரு டுவெல் பை த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இந்த மாதிரி எல்லாம் ஆன்சர் வர மாதிரி இந்த கொஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எக்ஸ் ஒய் செட்ங்கிறது குவான்டிட்டிஸ் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டா குட்டி நம்பர்ஸா வச்சிருப்பாங்க நீங்க ஈஸியா போடுற மாதிரி தான் எக்ஸாம்ல கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் மாறி வந்துச்சுன்னா யூ நோ தட் யூ ஆர் ராங் டெஃபினெட்ல அதே மாதிரி ஓவர் கான்ஃபிடென்டா ஆகாதீங்க இந்த கொஸ்டின் போடும்போது போது நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கும் ஆன்சர் மேபி ஒன் டூ த்ரீ வந்துடலாம் ப்ராப்பரா ஆனால் அது ஆன்சரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ ஆல்வேஸ் வந்ததும் ஓகே கரெக்டா நினைச்சுக்காதீங்க போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க ஸோ மார்க்ஸ்க்கு டென் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் டைம் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா டைமும் ஆகாது கம்மியாகவும் ஆகாது பட் நீட்டா போடுங்க அந்த கொஸ்டின் கம் டு கண்டினியூட்டி அகைன் ரொம்ப வெயிட்டேஜ் கம்மியான ஒரு லெசன் தான் அது அஞ்சு மார்க் தான் வெயிட்டேஜ் அந்த லெசனுக்கு ஸோ ரெண்டு ஒன் மார்க்கு அண்ட் ஒரு த்ரீ மார்க் கொஷன் நம்ம சொல்லிருக்கோம் கண்டினியூட்டி கான்செப்ட்ஸ்ல வந்து நமக்கு லெட்டஸ்ட் ப்ரே தட் கம்ஸ் இன் ஒன் மார்க் இட் செல்ஃப் ஏன்னா ஒன் மார்க்ல வந்துருச்சுன்னா அந்த கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஈஸி நம்ம நேற்று நம்ம ரெண்டு மூணு மாடல் நம்ம போட்டு அந்த இப்போ ரிவைஸ் பண்ணுங்க நம்ம டிஃபரென்சியேட் பண்ணி எல்ஹெச் ரூல் அப்ளை பண்ணி இல்ல டேரக்ட் டிஃபரன்சியேஷன் பண்ணியே நம்ம அந்த கொஷினை போட்டுற முடியும் ஸோ இந்த கண்டினியூட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஒன் மார்க்ல வந்ததுன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் அப்போ ப்ரூஃப்ல என்ன வருது ஃபர்ஸ்ட் எல்லாம் வருமானா வராது செயின் ரூல் ஒன் மார்க் கொஸ்டின் ஸோ ஒன் மார்க் கொஷின்ல ரெண்டு ஒன் மார்க்ல ஒன்று கண்டினியூட்டி இன்னொன்னு செயின் ரூல் வச்ச கொஸ்டின் சோ அது ரெண்டுமே நீங்க ஈஸியா போட்டுருவீங்க அது உங்களுக்கு டஃபா வரதுக்கான சான்ஸ் இல்ல த்ரீ மார்க்குக்கு வரும்போது கண்டிப்பாக லாக் மாடல் கேட்குறாங்க இல்லை இந்த ப்ரூவ் த டபுள் டிஃபரன்சேஷன் மாடலில் கேட்குறாங்க ஸோ அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கிடையாது டெக்ஸ்ட் புக் அப்படியே எடுத்து உட்காந்து பொறுமையாக ஒரு ஒரு லெசனுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரம் நவ் எயிட்னா ஒரு நைனுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஹாவ் அ லாட் ஆஃப் டைம் டு ரிவைஸ் த லெசன் ஒன் பை ஒன் புக்க கையில வச்சுக்கோங்க எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு போட தெரியுமா என் இருக்க எல்லா கொஸ்டனுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மட்டும் பாத்துக்கிட்டே வாங்க சோ கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டியோட வெயிட்டேஜ் கம்மி ஏஓடிக்கு வந்துருங்க இங்க வந்து ஐடியலி ஐ அம் திங்கிங் யூ வில் அட்லீஸ்ட் ஹேவ்

கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இது ஒருவேளை வந்து நம்ம மார்க் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் புக்ல இருக்க கொஸ்டினே தான் கேப்பாங்க உங்களுக்கு மாத்தி கேட்க மாட்டாங்க

சாம்பிள் பேப்பர் அடிஷனல் பிராக்டிஸ் பேப்பர் எல்லாத்திலயுமே வந்து ஏஓடி இஸ் கேஸ் ஸ்டடி அண்ட் இட்ஸ் அ குட் கேண்டிடேட் ஃபார் கேஸ் ஸ்டடி சோ அதனால கேஸ் ஸ்டடியிலையும் அதே மாதிரியான ஒரு கொஷ்டன் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு வந்து நமக்கு ஏஓடி பொறுத்து ஸோ போருது வால்யூம்ல வந்து ஐ திங்க் மேபி வித் இன் த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் த என்டையர் புக் அண்ட் கீப் இட் ஆஃப் இது ரொம்ப ஈஸி வென் டுஸ்ட் ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிக்காதிங்க ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும் ரெஸ்ட் ஆஃப் இருக்கோ இருக்கும் இன்டர்வல் ஸ்பென்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இன்டர்வல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா யூ நோ த சர்டன் பேட்டர்ன்ஸ் தட் உங்களுக்கு என்ன தெரியும்னா டெஃபினட் இன்டர்வல்ஸ்ல இருந்து ஒரு கொஷ்டின் வரும்னு உங்களுக்கு தெரியும் அதில் இல்லாம அந்த ப்ராபர்ட்டிஸ் கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ற மாதிரி கொஸ்டின் பட் என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது சிபிஎஸ்இல ஸோ நீங்க எல்லா கொஸ்டன்ஸும் போட்டு தான் ஆகணும் அண்ட் அந்த கொஸ்டனை ஏற்கனவே நீங்கள் பாத்திருந்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருவீங்க இல்லையா சோ நேற்று வந்து நிறைய பேர் கரெக்டா பண்ணீங்க எக்ஸ் பை எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் அந்த கொஸ்டின் கொஷின் இருந்துச்சு பட் சில பேர் ஸ்ட்ரக் ஆனீங்க ஏன்னா என்ன நம்ம டேரெக்டா பார்ஷியல் ஃபிளாக்சன் போடலாமா மேலே பாருங்க குட்டியா இருக்கு மேல இருக்கிறது வந்து சின்னதாக தான் இருக்கு ஸோ இதை வந்து ஏ இன்டூ போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் ஏ இன்டூ டிஃப்ரன்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் பிளஸ் பீனு வச்சு இந்த கொஷின் நீங்க போட்டுருக்கணும் அப்படி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா யூட் ஹவ் காட் டூ செப்பரேட் திங்ஸ் அண்ட் அதே மாதிரி நம்ம எப்பயுமே பண்ற காமன் மிஸ்டேக்ஸ அவாய்ட் பண்ணுங்க இன்டெகல்ஸ்ல இல்லையா இன்டெகிரல் வந்து ஒன் பை டி பிளஸ் ஒன் இருக்கு நீங்க சப்ஸ்டியூஷன் வந்து டி இஸ் ஈக்குவல் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது லாக் டி பிளஸ் ஒன் ஆகாது தப்பு நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணிருந்தோம்னா இன்டெகிரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்றோம் சில கொஸ்டின்ஸ்ல எல்லாம் அப்படின்னா அங்க நமக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா ஸோ அப்போ வந்து லாக் டி பிளஸ் ஒன் போட்டிங்கன்னா ஆன்சரே தப்பாயிடும் உங்களுக்கு ஸோ கடைசியில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ இப்போ ஆன்சர் என்ன அது பாருங்க டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆயிடுது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இன்டெகல்ஸ்ல பண்ணாதீங்க ஒன்று இன்னொன்று நான் திருப்பி சொல்றேன் இன்டெகிரல்ஸ் டிஃபரென்ஷியல் ஈக்வேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லெந்தி கேல்குலேஷன்ஸ் அதனால ஒரு கொஸ்டின ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒருவேளை ஸ்ட்ரக் ஆயிட்டிங்கன்னா அப்படியே அந்த பேஜை விட்டுட்டு அடுத்த கொஷனுக்கு மூவ் ஆயிடுங்க இங்க வந்து இது இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ரூல் இது ஏன்னா ஒருவேளை கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க ப்ளஸ் மைனஸ் இக்னோர் பண்ணிடுவாங்க கான்ஸ்டன்ஸ்க்கு மார்க் கொடுத்துருவாங்க அப்போ நீங்க ஏபிசியில் சி மட்டும் தப்பு எப்படி மார்க் குறைப்பாங்க நீங்க ரெண்டு பேஜுக்கு போட்டிருக்கீங்க அப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும் ஸோ ஏபிசி கரெக்டாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லியிருப்பாங்க ஃபைனல் ஆன்சருக்கு இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு நீங்க பி மட்டும் தப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல சி மட்டும் தப்பாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ ஃபைனல் ஆன்சர்க்காக ஹாஃப் மார்க் கட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சரியா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி

பாஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் நல்லா தெரியும் மேம் எனக்கு இந்த கொஷின் ஆனால் இப்போ வரல ஸோ நோ தட் இஸ் நாட் த டைம் எக்ஸாம் இஸ் நாட் த டைம் டு அகெயின் டூ தட் கொஷின் ஸோ ரிப்பீட் பண்ணுற வேலையெல்லாம் கடைசியில் பண்ணுங்கள் ஆர்டர் மாத்தினீங்கன்னா மார்க் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்கப்பா ஆர்டர் மாத்தினால மார்க்கெல்லாம் குறைக்க மாட்டாங்க ஸோ வேற வழி இல்லை இல்லையா பேப்பர் ஈஸியாக நல்லா நீங்கள் வேணும்ட்டே யாரும் ஆர்டரை தான் எழுத போகிறதில்லை நீங்கள் பட் ஃபர்ஸ்ட் கேஸ் அது ஆர்டர்ல தான் எழுதி ஆகணும் அப்படிங்கற ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நீங்க கொஸ்டின் தப்பு பண்ணாதீங்க எங்ககிட்ட கிட்ட ஆன்சர் கீ இருக்கும் இப்ப ஒரு அஞ்சு பேப்பர் பை பைஹாட் ஆயிரம் ஆன்சர் கீ சோ நீங்க எந்த கொஸ்டின் எப்படி எழுதினாலும் தி ஆன்சர் சோ டோன்ட் திங் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட பண்ணாதீங்கன்னு பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் பிராக்டிக்கலா அதுதான் விஷயம் ஸோ ஒன் மார்க்கெல்லாம் மட்டும் ஒன்னா எழுதுங்க ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்து டிக் பண்ணுறதுக்கு ஒன் மார்க் மட்டும் தான் நாங்கள் ஆன்சர் கீ பார்த்து திருத்துவோம் இல்லையா டூ மார்க் த்ரீ மார்க்லாம் வர வர பாத்தீங்கன்னா ஆன்சர் பை ஹார்ட்டாக எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்க மிஸ்டேக் பண்ணிருப்பீங்களோ எங்களுக்கு தெரியும் ஏன்னா காமன் மிஸ்டேக்ஸ் பசங்க எங்க பண்றாங்களோ அங்க மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் கொஸ்டின்லேயே ஸோ இஃப் யூ டோன்ட் நோ அ கொஸின் ஸ்ட்ரைக் இட் ஆஃப்

இந்த லெசனோ ஹார்ட்லி ஒரு 30 35 मिनिटஸ்ல நீங்க முடிச்சிட முடியும் மேம் டிஃபரன்ஸ் இஸ் மேம் இந்த பிடிஎஃப் வந்து ஜோ ஜோ கிளாஸஸ்ல இருக்கு ஜோ ஹோல்ல இருக்கு அதனால கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் திருப்பி பார்க்கறேன் டா இந்த கேம் ஸ்கேன் இப்போதான் யாருக்கோ அம்சே நானு சோ நான் அப்படியே திருப்பி நான் மறுபடியும் இன்னைக்கு போட்டு விடுறேன் அந்த இதுலயே கூகுள் கிளாஸ் ரூம்ல டாப் லிங்கா நான் மாத்தி விடுறேன் உங்களுக்கு சரியா சோ இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏக்கனவே நிறைய ரிவிஷன் பண்ணி இருக்கோம் ஆர்டர் அண்ட் டிகிரி பத்தி நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் சோ ஆர்டர் டிகிரில எப்படி எல்லாம் क्वेश्चंस கேட்கலாம் கோபிகா நான் வந்து எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அனுச்சு நீங்க கூட கேட்டீங்களே உங்க எக்ஸாம்க்கு முன்னாடி இம்பார்டன்ட் கொஸ்டின் ஆஃப் ஈச் சாப்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்டுருக்கேன் நோட்ஸ் ஸோ எவ்ரி எவ்ரி லெசன்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ப்ராப்ளம்ஸ் த்ரீ டிக்கு மட்டும் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் அதுல இன்டெகிரல்ஸ்லாம் ஒரு நூறு ப்ராப்ளம் இருக்கு நானே போட்டிருக்கேன் உங்களுக்கு அதுல ஸோ எல்லா ப்ராப்ளமும் வித் சொல்யூஷன் இருக்கிறதுனால அது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணிடலாம் ஏன்னா அது எல்லாமே நம்ம கிளாஸ்லயே பண்ணிருக்கோம்

ரிமம்பர் ஒன்லி ஒன் திங் நான் எல்லார்கிட்டே அதான் சொல்றது நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஒன் இயர் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க நம்மளோட நிறைய பேர் இருக்காங்க ஹூ ஹவ் நாட் ஹேட் ஆக்சஸ் டு டியூஷன்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் இல்லாத பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ கொஷின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே டிஃபிகல்ட்டா இருக்குன்னா எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எந்த பானிக்கும் ஆகாதீங்க எக்ஸாம் ஹாலில் ஸோ யோசிக்காதீங்க ஹண்ட்ரட் மார்க்ஸ் போச்சுன்னா எனக்கு கண்ணா யூனிவர்சிட்டி சீட்டு போச்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க சரியா வாட் எவர் யூ ஹாவ் டு கெட் யூ வில் கெட் ஸோ அந்த தாட்டே மைண்ட்ல வரக்கூடாது உங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் காமா இருக்கணும் நீங்க ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு மூட்டை கட்டிட்டு எனக்கு என்ன ஆஃப்டர் த தன் ஒரு பத்து மணி பத்தரை மணி பதினோரு மணிக்கு பட்டு தூங்குங்க இப்போ எக்ஸாம் ஹாலில் போயிட்டு மேம் நான் டயர்ட் ஆகிட்டேன் மேம் எனக்கு வந்து கண்ணே சரியா தெரியல கண்ணு சரியா தெரியாமல் நீங்கள் டூ த்ரீ எல்லாம் மாற்றி போட்டிங்கன்னா மார்க் போயிடும் ஸோ நல்லா தூங்குங்க நல்லா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸாமுக்கு போங்க சரியா ஸோ டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற மாடல்ஸும் ரொம்ப மினிமம் மாடல்ஸ் தான் கண்டிப்பாக ஐம் திங்கிங் ஹண்ட்ரட் பெர்செண்ட் எக்ஸாம்ல யூவில் ஹாவ் டூ ஹோமோஜீனியஸும் உங்களுக்கு இருக்கும் அந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் இருக்கும் அது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நீங்கள் இந்த நெகட்டிவ் சைன் நீங்கள் சாரி இ பவர் எப்படி இருக்கும் மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இ பவர் லாக் எக்ஸ் இல்லையா இதுவும் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே எக்ஸ் இதே வந்து டூ பை எக்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த டூ வெளியில இருக்கும் அப்போ இங்க டூ லாக் எக்ஸ் எழுதுவீங்க அப்போ கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா ஈக்குவல் லாக் உள்ள டூ இருக்குல்ல அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர்னு மாத்திக்கணும் ஸோ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டருக்கு ஸோ இதுதான் ஒன் மார்க்லையும் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஸ்டின் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க அந்த கொஸ்டின் அதை வந்து பார்த்ததும் பயப்படாமல் பண்ணுங்க ஈஸியாக ஆன்சர் வரும் ஸோ இப்போ 2e power 2 log x ன்றது கேன்சல் பண்ணுங்க வா இல்லப்பா அப்படின்னு அந்த டூ மேலதான் போனோம் அப்புறம் தான் நீ கேன்சல் பண்ண முடியும் ஆக மொத்தம் அந்த டூ அங்க பிரிக்க கூடாது நதிங் சுட் பி பிஃபோர் இ அண்ட் லாக் ஃபார் கேன்சலிங் இட் ஆஃப் சோ டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ்ல எல்லா மாடலும் பாத்துக்கோங்க क्वेश्चन பார்த்ததும் அந்த ஹோமோஜெனியஸ் னு ப்ரூவ் பண்ணுங்க நீங்க பண்ற ஒரே மிஸ்டேக் அதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஈஸியா தான் பார்க்கும் நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல தான் நமக்கு கஷ்டமா கேட்பாங்க பட் யூசுவலா போர்டு எக்ஸாம்ல ஈஸியா v வந்து அந்த v கேன்சல் ஆற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சோ இது வரைக்கும் டஃப்பா கேட்டதே இல்ல டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்லாம் நீங்க ரொம்ப ஈஸியா அதல மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம் சோ ஜஸ்ட் a மாடல் பாருங்க ரொம்ப எல்லா क्वेश्चनயும் பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த மாடல்ஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க என்னென்ன டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்ல டெக்ஸ்ட் புக்ல இருக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்கு மிசலேனியஸ் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பா எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 ல இருந்து 15 மார்க் மிசலேனியஸ்ல

சோ அப்படி தான் அதை பண்ண சொல்வேன் ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் கொஞ்சம் அங்கே சேவ் ஆகிடும் நீங்க லேம்டா வச்சு போட்டிங்கன்னா எப்படி இருந்தாலுமே கூட லேப்டாப் போட்டு கேன்சல் பண்ணி கடைசியில் ஒன்லி லேம்டா இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ரெண்டுமே உங்கள் புக்ல கொடுத்துருப்பாங்க நீ எக்ஸாம்பிள் உங்க டெக்ஸ்ட் புக்கில் போய் பார்த்தேன்னா ஆல்டர்னேட் மெத்தட்னு ஜிபை பை எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க ரெண்டில் எது நீங்க ஏற்கனவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதை போடுங்க அங்க போய் புதுசா ட்ரை பண்ணாதீங்க சரியா சோ எது கொடுத்தாலும் ஓகே பட் அதை பண்ணணும் ஹோமோஜீனியஸ்னா அது ஹாஃப் மார்க்கு அதை காமிச்சிட்டு தான் நீங்க மூவ் பண்ணணும் சரியா ஸோ வெக்டர் அண்ட் த்ரீ டி பொறுத்த வரைக்கும் த்ரீ டி கண்டிப்பா நீங்க அந்த நான் அனுப்பிச்சிருக்க பிடிஎஃப் நான் அனுப்ப போற பிடிஎஃப்ல நீங்கள் ஃபுல்லாக தான் ஆகணும்ப்பா ஏன்னா த்ரீ டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் ஸோ வெக்டர்லயாவது நமக்கு ரொம்ப ஐடியா இல்லை இதெல்லாம் கேட்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் தான் பண்றோம் பட் த்ரீ டி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் கூட தப்பு பண்ணுறீங்க அது கரெக்ட் பண்ணிக்கோங்க நானே ஒரு வாட்டி எதுவும் ஒரு இதை தப்பாக சொல்லியிருக்கேன் பேரலல் லைன்ஸ் வரும்போது ஏ டூ மைனஸ் ஏ ஒன் டாட் போட்டு போட்டிருக்கேன் நீங்கள் யாரும் எனக்கு சொல்லவே இல்லை கிராஸ் பி இதில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன பேரல் லைன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ ஹவ் டு ஐடென்டிஃபை இட் இஸ் அ பேரல் லைன் எப்படி இங்கே ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததுமே ஐ பிளஸ் ஜே பிளஸ் கே கொடுத்தா ஈஸியாக போட்டுருவீங்க இப்படி கொடுத்தாலும் பேரல் லைன் தானே புரியுதா உங்களுக்கு ஸோ ஏ பி வெக்டர் வந்து நீங்க பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணும் இல்லைன்னா கிராஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு ஜீரோ வந்துடும் ஸோ அப்படி அது வரைக்கும் போயிட்டு வந்தா ஆன்சர் தப்பு வராது ஆனா ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணுவீங்க மறுபடியும் ஃபார்முலாவை மாத்தி எழுதணும் ஸோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அந்த கொஷின் அந்த பிடிஎஃப்ல இருக்கு அதை போடுங்க ஒரு வாட்டி ஐம்பது கொஷின் தான் இருக்கு ஃபுல்லா த்ரீ டி கவர் ஆறதுக்கு அது ஐம்பதையும் பார்த்துருங்க ஒரு வாட்டி நெக்ஸ்ட் மாடல் இன்டர்செக்டிங் இல்லையா ஷோ தட் தேர் இன்டர்செக்டிங் ஸோ இதில் வந்து நிறைய மாடல் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஃபஸ்ட் இன்டர்செக்டிங் மட்டும் காமிக்கணும் அப்படின்னு சொன்னா யூ கேன் ஜஸ்ட் ப்ரூ தட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நாட் இன்டர்செக்டிங் காமிக்க சொன்னாங்கன்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ப்ரூவ் பண்ணிருவீங்க இல்ல ஒருவேளை வந்து ஃபைண்ட் அவுட் த பாயிண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் லேம்டா வியூ வச்சு தான் போடணும் ஸோ இந்த எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு அங்கே இருக்கு இது இல்லாம என்னது ஃபுட் ஆஃப் தி பன்டிக்குலர் நம்மளோட எக்ஸாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது ஸோ எம்டிஜி புக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் இதுதான் ஃபுட் ஆஃப் தி பர்பன்டிக்குலர் கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சே நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பர்பண்டிகுலர் அப்புறம் வந்து லெந்த் இந்த எல்லா क्वेश्चंस உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் அந்த இன்செக்ட் க்ராலிங்க்கலாம் சொல்யூஷன் இருக்கு ஆ இருக்குப்பா எல்லாமே இருக்கு இதுலயே சரியா சோ இந்த மூணு மாடல் தான் மாத்தி மாத்தி கேக்குறாங்க த்ரீ டி இல்லைன்னா பிளேன் போனதுனால நமக்கு லைன்ஸ்ல இருக்கிற மெத்தடே இவ்வளவுதான் சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸை இதை நல்லா ஒரு இதெல்லாம் எல்லா பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க ஈவன் ஃபார் சாம்பிள் பேப்பர் அடிஷ்னல் பிராக்டிஸ் பேப்பர் எல்லாத்திலுமே இந்த கொஸ்டின் தான் இருக்கு அப்போ நம்ம அந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கிறது பெட்டர் சோ த்ரீ டி பெருசா ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்ல மத்தபடி பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும் டேரக்ஷன் என்ன கொசன் என்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் அடுத்த அந்த கொஸ்டினும் இருக்கு இல்லையா சோ இதுவுமே ஒன் ஆஃப் தி மாடல்ஸ் இங்க ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் கூட த்ரீ மார்க்ஸ்ல கேட்க சான்ஸ் இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் லக் இருந்தால் ஃபை மார்க் கொஷின் நமக்கு ஒரு வேலை வெக்டரை ஃபைவ் மார்க்லேட்கிறாங்கன்னா இது த்ரீ த்ரீ மார்க் அண்ட் டூ மார்க்கு மாற்றிருவாங்க ஸோ ரெண்டு கொஷனுமே வந்துடும் அப்போ ஷோ ஆங்கிள் பிட்வீனும் ஒரு டூ மார்க்ல கேட்டுருவாங்க ஷார்டஸ்டன்ஸ் ஒரு த்ரீ மார்க்ல கேட்டுருவாங்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ குவைட் பாசிபிள் அண்ட் வெரி ஈஸி டு கம்ப்ளீட் திஸ் லெசன் ஆல்சோ

கேட்க மாட்டாங்க அப்ப அதுக்குமே அதே பத்து பர்சன்ட் சான்ஸ் தான் கண்ணா ஏன்னா த்ரீ டீலேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு த்ரீ டி ரொம்ப இம்பார்டன்ட் லெசனுங்கிறதுனால தே வில் ஸ்டிக் ஆன் டுதோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் இருக்கணும்ல அறுபது மார்க் ஈஸியாக வரணும் நமக்கு மிச்சம் டுவெண்ட்டி மார்க்ஸ் டஃபாக வரணும் ஸோ தே வில் நாட் டச் திஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு த்ரீ டிலேயே இந்த நாலு மாடலில் ஏதாவது ஒன்று பிக் கொஷனாக வந்துடும் ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் அதே டென் பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் ஏஓடி தான்

டி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படிச்சுக்கோங்க நான் உங்களுக்கு திருப்பி ஸ்கேன் பண்ணி அமுச்சு விடுறேன் பட் எம்சிகியூவா தான் இருக்கு ஸோ நான் மீதி வந்து ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் பட் அந்த கே ஸ்டடி புக்ல இருந்து நான் ஏ மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் இருக்கேன் ஐ வில் சென்ட் அ கிராஸ் எஸ் சுதர்ஷன் ஸோ சென்ட் அக்ராஸ் தி அதர் லெசன்ஸ் வெக்டர் அண்ட் probability வந்து நான் உங்களுக்கு அது ஃபுல்லா ஒரு 20 ட்வெண்ட்டி கேஸ்டீஸ் இருக்கு அது நான் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுடுறேன் உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா அது லாஸ்ட்ல ஒரு வாட்டி பாருங்க ஏனா மேபி அதுல இருந்து சேம் அதே கொஸ்டின் அதே மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு எல்பிபி நமக்கு எல்லா மாடலுமே தெரியும் கொஸ்டினை படிங்க இதுல சாய்ஸ் யூசுவலா இருக்கு இந்த நம்ம क्वेश्चन தான் எதாவது அதுக்கு சாய்ஸ் குடுக்குறாங்க ஸோ அப்ப அந்த LPP ல வந்து ஒன்னு ஒரு கிராஃப் ஒரு நான் கிராஃப் கேட்கலாம் அப்படி கேட்டா நமக்கு வந்து ஜஸ்ட் கார்னர் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு டேபிள் போட வேண்டிய வேலை மட்டும்தான் பட் இல்லைன்னா பவுண்டட் அன்பவுண்டட் கேட்கும் போது பெரிய ப்ராப்ளம் இல்லை நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் எப்பயுமே நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் லைன் இஸ் கோயிங் லைக் திஸ் ஆரிஜினில் லைன் பாஸ் ஆச்சுன்னு சொன்னாலே ரிஸ்கே எடுக்காதீங்க இப்படி ஒரு ரீஜன்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னா எந்த ரீஜன் கண்டுபிடிங்க ரெண்டு பவுண்டட் ரீஜன் இருக்குது ஸோ மேலையா கீழேயா இதை கண்டுபிடிக்கிறது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு பாயிண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட் ஏ பி வச்சு இந்த லைன் வந்து சே லெஸ் தேன் வை அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ரைட் தேர் செக் விச் பாயிண்ட் யோ ரீஜன் இந்த மிஸ்டேக் இன்னும் கூட பண்றீங்க ஸோ இதை கரெக்ட் பண்ணுங்க ஒரு வாட்டி ஸோ எல்பிபி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ஒன்று நெக்ஸ்ட் பவுண்டரி ரீஜனாக வரும்போது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கரெக்டாக எழுதிட்டு டேபிள் போட்டு அழகாக எழுதிட்டு கீழே வந்து கன்க்ளூஷன் மாதிரி எழுதுங்க இந்த மேக்ஸிமம் அட் திஸ் வேல்யூ அப்படின்னு எழுதிடுங்க இதே அன்பவுண்டட் ரீஜன் வந்துச்சுன்னா ரெண்டு மாடல் சொல்லியிருக்கோம் ஒன்று அன்பவுண்டட் ரீஜன் நேற்று வந்த மாதிரி கொஸ்டின் இல்லையா ஸோ யூ ஹேவ் ஸோ சம்திங் லைக் திஸ்ன்னு வச்சுப்போமே அப்போது கார்னர் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது

இது வந்து ஒரு லட்சம் த்ரீ கமா ஜீரோ அப்படின்னு மூணு பாயிண்ட் இருக்குன்னா இது வேல்யூ கண்டுபிடிச்சிருப்ப இல்ல இசட்ல சப்ஸ்டிட் பண்ணி அண்ட் இதுல என்ன பண்ணுவோம் பண்றதுக்கு ஒரு வேலை பார்த்தோம் இல்லையா இசட் இஸ் ஈக்வல் டூ லட்சே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ வைன் இருந்துச்சு இங்க வர வேல்யூ தான் இப்ப இங்க வந்து ஒரு வேலை நம்ம மேக்ஸிமம் வந்து ஒன் வந்துருக்குன்னு சொன்னா இதை பிளாட் பண்ணும் போதே நம்ம இப்படிதான் பிளாட் பண்ணணும் இந்த லைன் ப்ளாட் பண்றதுக்கே நம்ம அந்த மினிமம் ஆர் மேக்ஸிமம் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் பண்ணனும் சோ தான் ஆமா கரெக்ட் இன்டர்பியர் ஆகுதுன்னா நோ மினிமம் வேல்யூ வேல்யூ மினிமம் இல்லைன்னு சொல்லிடுவோம்

பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஏன்னா போன வாட்டி இல்லாம இந்த வாட்டி இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ மீன் வந்து லாஸ்ட் இயர் இல்ல ஸோ அப்ப இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணதுனால கண்டிப்பா கேட்பாங்க நான் நினைக்கிறேன் ஸோ மீன் கண்டுபிடிக்கிறது கரெக்டா கத்துக்கோங்க அது மட்டும் ஒரு வாடி படிச்சுக்கோங்க பேஸ் தியரம் பேஸ் தியரம் கேஸ் ஸ்டடி கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா போதும் தட் இஸ் என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல சம்டைம் கொஸ்டின்ல இருக்கதே ஒரு ஆன்சர் ஒரு மார்க் வந்து அங்க இருந்தே கேட்டு கரெக்டாக படிங்க டோட்டல் ப்ராபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க ஒரு வாட்டி கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் புரிஞ்சுக்காட்டில ஒரு நாலஞ்சு மீதி இருந்து அந்த பிடிஎஃப்ல இருந்து ஒரு குவிக் கோ த்ரூ பண்ணிக்கோங்க உங்களுக்கு போட தெரியுதான்னு சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் நீங்க நமக்கு ஒன் மார்க்ல அதே கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்கு பட் ப்ராபிலிட்டி ஸ்பெசிஃபிக் ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்கன்னா இன்டெகல்ஸ்ல கோ த்ரூ ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரியுதா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான் மேட்டர்ஸ் இப்போ வந்து இந்த இன்டெகிரல் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கொஸ்டின்ல யூ ஹேவ் டு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை வாட் நம்ம போட்டிருக்கோம் அந்த கொஷின்னு ஸோ அந்த எதுக்கு சேமா வந்தால் என்ன மல்டிப்ளை பண்ணணும் டிஃப்ரெண்டா வந்தால் என்ன மல்டிப்ளை பண்ணணும் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க எது எல்லாத்தையுமே ஸோ ஐ திங்க் வித் திஸ் யூ வில் பி ஃபைன் ஸோ யூஸ் யூர் டைம் ஸோ எயிட்டு ஸோ ஈவினிங் அரௌண்ட் ஒரு செவன் தேர்ட்டி நான் சொல்கிறேன் எனக்கு டென்த் கிளாஸ் இருக்கு நிற்கிறீங்க அவங்களுக்கும் மண்டே எக்ஸாம் இருக்கிறதுனால